சாமி, வந்ததுக்கு தேங்க்ஸ். 60-ஆம் கல்யாணத்துல ரெண்டு பேர்ல யாருன்னு நான் சொல்லுவேன். அப்ப வாழ்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுவே போதும். அப்ப நான் கிளம்பவா? நான் சொல்ல நினைச்சதை என் பையனே சொல்லிட்டான். வேண்டாம் சாமி, அவன் முடிவு சொல்ற வரைக்கும் எந்த ஜாதகமும் தேர்வும் வேண்டாம். சரி, வந்ததுக்கு பூமி எல்லா கண்டத்துல இருந்து தப்பிச்சானு பார்த்து சொல்லுங்க. ஏங்க, இப்பதான் ஒரு பிரச்சனையை சரி பண்ணான், மறுபடியும் எதுக்கு? வேண்டாம். அதான் அவனுக்கு அம்மா வந்து இறங்கிடுச்சே, இனி ஆபத்து எதுவும் இருக்காது. பேச்சி, அது அவரே சொல்லட்டுமே. இந்த விஷயத்துல நாம கேட்டு செய்யறது தப்பு இல்லையே. இதுக்கப்புறமாவது அவன் நல்லா இருப்பானா? அவனுக்குன்னு குடும்பம் குழந்தைன்னு எல்லாம் சீராகணும். அத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சொல்றம்மா. அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? இருக்கட்டும்ங்க, எனக்கும் தோணுச்சு அவர் சொல்லிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல. திரும்பவும் என்ன குண்டை தூக்கி போட போறாரோ? சாமி, கண்டா விலகிடுச்சா? அவனுக்கு ஆயுசு கெட்டி தானே, நாங்க நிம்மதியா இருக்கலாம் இல்ல சாமி? இல்லங்க. என்ன சாமி, இல்ல நீ இப்படி சொல்றீங்க? அப்போ கண்ட உனக்கு விலகலையா? அப்பவே நினைச்சேன், எனக்கு தான் மனசு உறுத்துச்சு. சாமி, என் பிள்ளைக்கு என்ன பயமா இருக்கு சொல்லுங்க. ஐயா, உங்க குடும்பத்துல 60-ஆம் கல்யாணம் செஞ்சுக்கிற பாக்கியம் யாருக்கும் இருந்ததில்ல. அதை எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறது பூமிநாதன் தான். அப்போ அதோட பாதிப்புகள் உங்க வாரிசுக்கு தானே வரும். அப்படின்னா இந்த 60-ஆம் கல்யாணத்தையும் நிறுத்திடலாம். பையனுக்கு பிரச்சனைனா இதை நடத்தி என்ன பண்ண போறோம்? உடனே நிறுத்திடுறேன். அவசரப்படாதீங்கம்மா. அப்படி ஒரு கல்யாணத்தை இந்த தலைமுறையாவது நடத்தி பார்க்கணும்னு நினைச்சு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப அந்த விசேஷம் நடக்கலன்னா உங்க பசங்க பேர பசங்க வாழ்க்கையிலயும் யாருக்கும் அந்த பிராப்தம் அமையாது.